ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, குறிப்பாக ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, அதுபோன்று உயர்கல்வியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, மேலும் டிஆர்பி தேர்வு வாரியத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக தேர்வுகள் நடத்தப்படலை, அடுத்த தேர்வுகள் எப்போது நடத்தப்படும், கொரோனா முதல் அலையில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளே இன்னும் நடத்தப்படலை, 2ஆம் அலையினால் அந்த தேர்வுகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது, மீண்டும் இப்போ 3ஆம் அலை துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டுகள் தேர்வுகள் நடத்தப்படுமா இல்லை அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுமா என்பது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா முழுக்க நோய் தொற்று எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நோய் தொற்று எண்ணிக்கைக்கு ஏற்ப தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தியிருந்தாங்க. தமிழகத்தில் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. இதில் வேலை வாய்ப்பிற்கென சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இப்போ கடந்த 2 நாட்களாக நோய் தொற்றோட எண்ணிக்கை இந்தியா முழுக்க அதிகமாயிருக்கு. இதன் காரணமாக தமிழக அரசு இந்த ஊரடங்கை அப்படியே நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. மேலும் கூடுதலாக எந்த விதமான தளர்வுகளும் வழங்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தியிருக்காங்க. அப்போ தான் கொரோனா 3ஆம் அலையை தடுக்க முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்பவும் குறிப்பாக நமது அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நோய் தொற்று எண்ணிக்கையானது அதிகமாயிருக்கு. குறிப்பாக கேரளாவில் மிகவும் அதிகமாக உயர்ந்திருக்கு. இதனால் அங்கே ஊரடங்கை அமல்படுத்தியிருக்காங்க. எனவே தமிழக முதலமைச்சர் மக்களிடம் நீங்கள் சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது குறித்து அறிவிக்கும் போது 9 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என்ற அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நோய் தொற்று எண்ணிக்கை அதிகமாவதன் காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பு என்பது தள்ளி போகுது. அதே போன்றுதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னும் அதிரடியாக ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் முதற்கட்டமாக ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடந்ததற்கு பிறகுதான் காலி பணியிடங்களை கணக்கிட்டு அதற்கு அப்புறம்தான் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக ஏற்கனவே பிஜிடிஆர்பி போன்ற காலி பணியிடங்கள் இருப்பதை கணக்கிட்டாங்க. இப்போ திரும்பவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது பணியிட மாறுதல் பெற்றதுக்கு அப்புறம்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ கொரோனா 3ஆம் அலை வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டும் தேர்வுகள் நடப்பதற்கான கேள்விக்குறியாக தான் உள்ளது. நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் உள்ளது. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிரடியாக என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா, பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதற்கு முன்பு காலி பணியிடங்கள், அதாவது ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கையானது எடுக்கப்படும், விரைவில் அனைத்து ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கலந்தாய்வு முடிந்ததற்கு பிறகுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ புதிய நோட்டிஃபிகேஷன் ஆனது தற்போது வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் உள்ளது. இந்த ஆசிரியர் கலந்தாய்விற்கான கூட்டம், அந்த கவுன்சிலிங் எல்லாமே நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகும்னா கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தை தாண்டினோம், அக்டோபர் மாதத்திற்கு மேலே தான் புதிய நோட்டிஃபிகேஷனே வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே சமயம் புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியானதை உடனே வந்து தேர்வுகளை கண்டக்ட் பண்ணுவாங்களானா, அப்படியே கண்டக்ட் பண்ண முடியாது, 3 மாத காலமாவது இடைவெளி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டுகளும் தேர்வுகள் நடவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையானது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக அரசு பள்ளியில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமாக அனைவராலும் சொல்லக்கூடியது பொருளாதார இழப்பீடு. அந்த இழப்பீடை சந்திக்கும் மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதன் காரணமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன அதிரடியாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளியானது தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனை தான் நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிரடியாக உயர்நீதிமன்றமும் 85% கல்வி கட்டணத்தை கல்வி நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க.
இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேலும் கூடுதலாக அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அதே சமயம் இந்த அரசு பள்ளியில் கூடுதலாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும்போது காலி பணியிடங்களும் நிரப்பப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் உள்ளது. என்ன காரணம்னா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் வரும் காலங்களில் நிதி நிலைமை சீரானதற்கு பிறகு பெற்றோர்கள் தனியார் பள்ளியை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அதன் அடிப்படையில் இப்போ ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப மாட்டாங்க. தற்காலிக பணியாளர் ஆசிரியர்களாகவும் இல்லை அப்படின்னா ஆன்லைன் முறையிலோ அல்லது தொலைக்காட்சி முறையிலோ தான் கல்வியானது கற்பிக்கப்படுது என்பதன் அடிப்படையில் இப்போதைக்கு ஆசிரியர் தேவை என்பது இல்லை, குறைவாக தான் உள்ளது. இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கூடுதலாக அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்தாலும் தற்போதைக்கு இந்த காலி பணியிடங்களை நிரப்ப மாட்டாங்க. குறிப்பாக ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்களை இந்த ஆண்டுக்குள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளன, அதுவும் மிகவும் குறைவு தான். இப்போ ஆசிரியர் கலந்தாய்வெல்லாம் நிறைவடைந்ததற்கு பிறகுதான் புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த வருடத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ், பிஜிடிஆர்பி, டெட் தேர்வு போன்ற தேர்வுகள் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் கட்டாயமாக அறிவிப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுபோன்று உயர்கல்வித்துறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வானது கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தப்படலை. அந்த தேர்வை நடத்துவது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பு எப்போ கொடுத்தாங்கன்னா பாலிடெக்னிக் மாணவர்கள் சேர்க்கை, அதாவது 9வது மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கும்போது இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியாகிய ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு மேல ஆச்சு. ஆனால் இன்னும் வரைக்கும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரலை. அதே சமயம் இப்போ ஆன்லைனில் கல்வி முறையானது கற்பிக்கப்படுவதனால் இந்த புதிய காலி பணியிடங்களை தற்காலிக பணியாளர்களை கொண்டே, தற்காலிக ஆசிரியர்களை கொண்டே கல்வி கற்பிக்கப்படும் என்பதன் அடிப்படையில் புதிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதுபோன்று பல்கலைக்கழகங்களில் தற்காலிகமாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு தற்காலிக பணியானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர்கள் தற்காலிக பணியாளர்களாகவே பணியாற்றலாம் என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் பல கல்லூரிகளை இணைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை இணைக்கும் பணி நடைபெற உள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் 150 தற்காலிகமாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு யுஜிசி தகுதியின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து தற்காலிக பணியாளர்களுக்கென இப்போ வேலை வாய்ப்பில் சிறப்பாக 150 பேருக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நீட்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தற்போதைக்கு நிரப்புவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. குறிப்பாக சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதாவது ஆசிரியர் காலி பணியிடங்கள் இந்த ஆண்டிற்குள் நிரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே புதிய நோட்டிஃபிகேஷன் தான் வெளியாகும் என்பதை அறிவிச்சிருக்காங்க. புதிய நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதத்தில் வந்தாலும் இந்த ஆண்டுகளில் தேர்வு நடத்துவது என்பது மிகவும் கேள்விக்குறியாக தான் உள்ளது. தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு.